நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஏப்ரல் 21, 2023 முதல் May 1, 2024 வரை உள்ள காலகட்டத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு ஏப்ரல் 21, 2023 தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 1 தேதி 2024 ஆண்டு வரை குரு பகவான் மேச ராசியிலேயே சஞ்சரிப்பார். குரு பகவான் வக்ரம் பெறும் காலகட்டம் வந்து September 4, 2023 December 30, 2023 வரைக்கும். குரு பகவான் மேச ராசியில் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் முழுமையாகவே கும்பராசியிலே சஞ்சரிப்பார். ராகு பகவான் வந்து ஆரம்பத்தில் மேச ராசியில் குரு பகவானோட சேர்ந்திருப்பார். ஆனால் November 1, 2023 தேதி மேச ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மீன ராசிக்கு போயிடுவார். அதே சமயத்தில் கேது பகவான் துலா ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிடுவார். இப்பொழுது தனுசு ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு குரு பகவான் 4வது வீடான சாதகமற்ற நிலையில் சஞ்சரித்து வந்தார். ஆனால் அவங்களுக்கு 7.5 சனி வந்து January 16, 2023 முடிஞ்சதால் சில நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் கிடச்சிருக்கும். இப்போ குரு பகவான் வந்து மிகவும் சாதகமான 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசியின் மீது விழுகிறது. இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் பீரியடாக இருக்க போகுது. குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசியின் மீது படுறதால உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உடல் மற்றும் உளவியல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அது இந்த 1 வருஷத்தில் அது வந்து கண்டிப்பாக உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். கணவன் மனைவி வந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தால் கூட இந்த ஒரு குரு பயிற்சி காலகட்டத்தில் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருந்தால் இந்த பீரியடில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடச்சிரும். காதலர்களுக்கு இது வந்து ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து மேரேஜ் ஆலைன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்து நல்ல அலையன்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ரொம்ப குயிக்காகவே உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடும். ஸோ பொதுவாக வந்து குடும்பத்தில் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான பீரியடாக இருக்கும். நிறைய சுபகாரியங்கள் உங்களால் இந்த பீரியடில் நடத்த முடியும். புது வீடு வாங்கி குடியேறதுக்கு இது வந்து ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்தபடியாக வேலையில் வந்து ரொம்ப நாளாக முன்னேறவே இல்லையே, ப்ரொமோஷன் வந்து கிடச்சி எனக்கு 4-5 வருஷம் ஆச்சுன்னு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். புது வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் கிடச்சிரும். நல்ல ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், போனஸ், ஒரு ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுடைய வேலையில் வந்து நீங்கள் வந்து ஜாப் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை ரீலொகேஷனோ எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த 1 வருஷ காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். பண விஷயத்தில் இது வந்து ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போது. எவ்வளோ கடன் இருந்தாலுமே அது மொத்தமாக நீங்கள் வந்து பைசல் செஞ்சிட முடியும். உங்களுக்கு பேங்க் லோன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஸோ புது வீடு வாங்கி போகிறதுக்கு உங்களுக்கு வந்து லோன் கிடச்சிரும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் பீரியடாக இருக்க போது. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு கோல்டன் பீரியடாக இருக்க போது. ப்ராஃபிட் வந்து ஒரு பல மடங்கு வரும். அதாவது நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் பார்க்காத ஒரு லாபம் வந்து இந்த நெக்ஸ்ட் 1 இயரில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அவங்களுடைய சுயஜாதகம் வந்து நன்றாக இருந்தாலோ அல்லது ஒரு மகாதிசை வந்து நல்ல ஒரு நல்ல மகாதிசை நடந்துட்டு இருந்தாலோ ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரர் ஆகும் வாய்ப்பு வந்து தனுசு ராசிக்கு இந்த நெக்ஸ்ட் 1 இயரில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறதாலோ ஒரு சார்ட்டி ஒர்க் பண்ணுறதாலோ உங்களுடைய நல்ல கர்மாவை உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் வரும் காலகட்டத்துக்கு உங்களால் கொண்டு போக முடியும். தொழிலதிபர்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது ஒரு ராஜயோக காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதோடு உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து சனி பகவானும் 3வது இடத்துல மிகவும் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறாரு. அதனால் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு ராஜயோக காலகட்டத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ பிஸ்னஸில் வந்து நீங்கள் இதுவரைக்கும் லைஃப்லேயே பாத்திராத அளவுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும். எல்லாமே லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை. இது வரைக்கும் நீங்கள் லைஃப்லேயே பார்த்துறாத அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து வந்து சேரும். ட்ராவல் மூலமாகவும் உங்களுக்கு வந்து நிறையா அதிர்ஷ்டங்கள் உண்டாகலாம். ஸோ ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை லோக்கல் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரிக்கு விசா அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து சேர்ந்துடும். நிறைய பேர் வந்து புதிதாக ஃபாரின் கண்ட்ரிக்கு போவதற்கான வாய்ப்புகளும்
இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறது. குரு பகவான் வக்ரமடையும் காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் நேராக செல்லக்கூடிய பீரியட், அதாவது ஏப்ரல் 21, 2023 முதல் செப்டம்பர் 4, 2023 வரை நல்ல பலன்களை அள்ளி கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த குரு பகவான் வக்ரமடையும் போது சடனாக உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ச்சூன் வந்து ஸ்டாப் ஆகும். அதை வந்து சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வந்து இந்த குரு பகவான் வக்ரமடையும் காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேணாம், சுபகாரியங்கள் எதுவும் நடத்த வேண்டாம். இது ரெண்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே இந்த குரு பகவானோட வக்ர காலத்தை வந்து பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கடந்துடலாம். அது மொத்தத்தில் குரு பகவான் 5வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாகும். இந்த பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே செட்டில் ஆயிடலாம். இது வரைக்கும் தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நான் மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.